So welcome to Ectra's CLP, Continuous Learning Program. In the Continuous Learning Program, live market la commodity porthavaraikkum 6 la irundhu 7 mani varaikkum live market la nama padikrom adha 7 la irundhu 11 manikku upayogam panni panam pandrom idha indha nigazhchinudaiya oru nokkam indha nigazhchinudaiya oru pagudiyai adhaavadhu 13 am thethi nadandha nigazhchiyai na ungalukku eduthu kaatradhukaga indha video eduthirukren idhila nama edha eduthukkrona kurippa commodity la crude oil 9 commodity நம்ம plan பண்றோம் அதுல ஒரு commodity example காக நான் போட்டுருக்கேன் அப்ப 13/8/2018 திங்கட்கிழமைக்கு 6:30 ல இருந்து 7:30 குள்ள என்ன நடந்தது நம்ம என்ன விளக்கணும் நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கறது வீடியோ மூலமா இப்ப பார்க்கலாம் இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு அது சொல்லுது crude oil mini எடுத்துக்கறோம் நம்ம crude oil உடைய daily chartல இருக்கோம் crude oil ல அதோட trend எப்படி இருக்குன்றதை நம்ம ஸ்டடி பண்ணலாம் crude oil overall trend அப்படினு பார்த்தோம்னா நான் ஜஸ்ட் இத ஒரு வீக்லி சார்ட்டா கூட மாத்தி பார்க்கலாம் இத பாக்கும்போது ஏறக்குறைய ஒரு ஏற்றத்தின் பிறகு டோஜி வந்து இறங்கியத பாக்குறோம் அதன் பிறகு அப்படினு பாத்தீங்கன்னா அது ஒரு குறிய எல்லைகளுக்குள்ள மேல கீழ அப்படி நம்ம ரெண்டு இடம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 4560 4860 ஒரு 300 புள்ளிகளுக்கு இடையே மேலே கீழே அத சுத்திட்டு வந்து பாக்குறோம் இப்போ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது அந்த 300 புள்ளிகளுக்கு இடையே தான் மேல கீழ சுத்திட்டு இருக்குத பாக்குறோம் இது வந்து big picture சோ இந்த big picture ல இருந்து இது எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் வலிமையான இறக்கமோ வலிமையான ஏற்றமோ வரலாம் இதுல நான் இப்ப இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் இனிமேல் எப்படி ட்ரேட் பண்ணலாம் இப்ப இந்த கண்டினியூஸ் லேர்னிங் புரோகிராம் வந்து 6 to 7 முடியும் பொழுது இதுல எப்படி நம்ம பொசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம் அதுக்காக நான் இத என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்டா மாத்திக்கலாம் இந்த டெய்லி சார்ட்ல பாக்கும்போது ஒரு சின்ன வித்தியாசம் பார்க்கலாம் நீங்க இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் ஆச்சு 300 பாயிண்ட் ரேஞ்சில இருந்து ரொம்ப பாத்தீங்க அப்படினா பாஸ்ட் 2 டேஸ் ஓகே சோ கிட்டத்தட்ட 250 பாயிண்டா இருந்துச்சு நான் இங்க போட்டது பாத்தீங்கன்னா 4200 4800 4850 இப்போ 250 புள்ளி கேப்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா இது வந்து போன வாரம் பாக்கும்போது நமக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு கீழ இறங்கி ஒரு பிரேக் பண்ணுச்சு ஆனா பிரேக் பண்ணது சக்சஸ்ஃபுல்லா இல்ல அடுத்த நாள்ல அது மேல் நோக்கி திரும்பத பாக்குறோம் மேல் நோக்கி திரும்பி நகர ஆரம்பிக்கிறத பாக்குறோம் ஸ்டில் அது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு 250 புள்ளியில இருந்து 300 புள்ளி ரேஞ்சில தான் இருக்கு வீக்லி சார்ட்ல பாக்கும்போது 300 புள்ளி ஆகும் நம்ம டெய்லி சார்ட்ல பாக்கும்போது 250 புள்ளி கேப்ல நகர்ந்துட்டு இருக்கு பாக்குறோம் சோ இதுல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் முதல்ல பொசிஷன் ட்ரேடரா என்ன பண்ணலாம் இந்த ரேஞ்ச் வரும்போது பை பண்றதும் இந்த ரேஞ்ச் வரும்போது ஷார்ட் பண்றதையும் பண்ணலாம் எப்போ வருதோ அப்பதான் பண்ண முடியும் இல்லையா நம்ம இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்ன்றதுக்காக இதை நான் ஃபர்ஸ்ட் அவலி சார்ட்டா மாத்துறேன் ஒரு பிக் பிக்சர் நம்ம பார்த்ததுனால நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு ஸோ இந்த இடத்துல அவலி சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன் அப்படின்றது நமக்கு வந்து அதன் பிறகு அது மேலே ஏற ஆரம்பிச்சதை பார்க்குறோம் இந்த இடத்துல பார்க்கும்போது இறங்கி பாட்டம் 1 பாட்டம் 2 இந்த மாதிரி இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆனதையும் பார்க்குறோம் இட்ஸ் அ குட் பை 463035 தட்ஸ் அ குட் பை இதான் நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை கூட கமாடிட்டி ப்ரோல கொடுத்துருந்தேன் இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது வாங்கலாம் பிரேக் பண்ணப்போ நல்ல பணம் தான் அன்றைக்கும் பணம் தொடர்ந்து பணம் தான் ரைட் இது வந்து ஒரு 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 ரைஸ் முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் இந்த ஏற்றத்திற்கு பிறகு என்ன நடக்கலாம் ஏற்கனவே நம்ம அதனுடைய ட்ரெண்டுன்றதை அனலைஸ் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் ஒரு டவுனில் தான் இருந்ததை நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அந்த ஏரியா தான் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆகுது மாறிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான இடத்த ஐடென்டிஃபை பண்றதா இருந்தா நம்ம 4740 இல்லைன்னா 4745 இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனா ரொம்ப தள்ளி போயிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அதனால இதை வந்து நான் இப்போ 15 minute சார்ட்டா மாற்றுப்பேன் 15 minute சார்ட்டா மாத்திட்டு அதன் பிறகு இதுக்கான நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லையை பற்றி யோசிக்கலாம் ஸோ 15 minute சார்ட்ல நான் உடனடியாக எடுக்க போற ஒரு ரெசிஸ்டன்ஸ் எல்லை இதுன்னு இந்த இடத்த எடுக்கலாம் 4725 அதாவது ஒரு 10 பாயிண்ட் நம்ம தள்ளி கீழே வரும் 4725 நம்ம கீழே சப்போர்ட் ஜோன் நம்ம எடுக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்க்கும்போது 4685 ஓகே ஸோ நம்ம ஒரு 40 points கேப்ல இந்த ட்ரேடை நம்ம இனிஷியேட் பண்ணலாம் ஓகே 40 பரவாயில்ல தான் இன்னும் 10 பாயிண்ட் வச்சா நல்லா தான் இருக்கும் இதுதான் இந்த ரேஞ்ச் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ மேலே 4725 கீழே வந்து 474685 இந்த ரெண்டு எல்லைகளை வச்சு நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம். இந்த ரெண்டு எல்லைகள் 4685 சப்போர்ட் ஆகும், 4725 ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். எந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கம் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம், ஒன்றுக்கு ஒன்று ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து க்ரூட் ஆயில் இப்போ திங்கக்கிழமை இல்லையா, இன்னைக்கு சாயந்தரம் 6:30 to 7:30 7:30க்கு நம்ம இந்த டிஸ்கஷன் முடியும் பொழுது இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே அது உடைச்சாலும் நம்ம பொசிஷன் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு எல்லைகளை உங்களுக்காக நான் மார்க் பண்ணுறேன், 4685. ஸோ இந்த ரெண்டு எல்லைகள் அப்படின்றது இந்த 6:30 to 7:30க்குள்ளே என்ன நம்ம படித்தோம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ மூலம் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த படம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது நம்ம படித்தது அப்படின்றது வந்து சாயந்தரம் 7:30 வரைக்கும் படித்தோம் இல்லையா, அப்போ வந்து சப்போர்ட்டாக 4685 ரெசிஸ்டன்ஸாக 4725 கொடுத்துருந்தோம். இது உடைத்த நேரம் கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 9 மணி அளவில் உடைத்தது. அப்போ அதை 4685 உடைக்கும் போது நம்ம விற்று வாங்கினவராக மாற வேண்டும், ஷார்ட். இப்போ 486 உடைச்சி அது கீழே 4612 வரைக்கும் வந்ததை பார்க்குறோம். இந்த ஒரு இறக்கம் அப்படின்றது தான் நம்ம 6:30 to 7:30ல் படித்ததை 7:30 to 11:30க்குள்ளே ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். இந்த வாய்ப்பு அப்படின்றது மிக பிரமாதமான பெரிய வாய்ப்பாகவே அமைந்தது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா நாளும் இப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியலாம் கூட எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ பயன்படுத்தணுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போது எக்ட்ராவினுடைய அந்த தொடர்கல்வி நிகழ்ச்சியின் மூலமாக 6:30 to 7:30க்குள்ளே நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வச்சு 7:30 to 11:30க்குள்ளே பணம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நான் இதை கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தேவையான மற்ற தகவல்களை கூட நீங்கள் எக்ட்ரா நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். குறிப்பாக கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்றது மண்டே உங்களுக்கு 6:30 to 7:30 கமாடிட்டி மார்க்கெட் லைவ் அனாலிசிஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ண போகிற தொகை ஒரு சிறிய தொகை தான். அந்த சிறிய தொகையின் மூலமாக பெரிய பணம் நீங்கள் ஈட்டுவதற்கும் நிறைய கற்றுக்கிட்டு ஈட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக கமாடிட்டி ட்ரேடில் நீங்கள் சரியாக கற்று உணர்ந்து செயல்பட்டு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். எக்ட்ரா டிஆர் அருள்ராஜன்.